கீரை நம்ம பேர்ட்ஸுக்கு போடுவோம். இப்போனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த பப்பாளி பழமும் கீரையும் வந்து நம்ம வீட்டில் இருக்க கோழிங்களுக்காக. வீட்டில் நம்ம கொஞ்சம் கோழி வச்சுருக்கோம் மாடியில், அது நம்ம முட்டைலாம் ஆகிடும் அந்த கோழிங்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கூண்டில் வந்து ஒரு சண்டை கோழி இருக்குது, நம்ம வந்தோன்னே வந்துடுச்சு, அது கொஞ்சம் போடுவோம். ஒரு நல்ல லைன் பொட்டை இது, நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆந்திராலேருந்து வாங்கி கொடுத்தாரு. அவியத்தில் இருக்குது இப்போ அது. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால சேவல் இந்த கூண்டுலேருந்து எடுத்தாச்சு. நல்ல பொட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ தான் நம்ம மார்ச் மாதத்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சின்ன ஷெட்டில் தான் கூலிங்லாம் இருக்குது. இந்த வெயில் டைமில் கொஞ்சம் தண்ணி மட்டும் மிஸ் பண்ணாமல் வைக்கணும், தண்ணி மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம முட்டைக்காக கொஞ்சம் நாட்டுக்கோழிலாம் வச்சுருக்கோம், சண்டை கோழியும் இருக்குது. சண்டை நாட்டுக்கோழியும் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம நாட்டு சேவலும் வச்சுருக்கோம். நம்ம சண்டை சேவல் நம்ம போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறையா பொட்டையில் போட்டு. இப்போ இந்த மாதிரி பீஸை வந்து நான் கீழே போடுறேன், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். பாருங்கள் பப்பாளி எப்படி சாப்பிடும், ரொம்ப லைக் பண்ணோம். பப்பாளி ரொம்ப நல்லது, டைஜஷன் ஈஸியாக ஆகும். நான் வந்து திறந்து விட்டு தான் நிற்கிறேன், பட் அவ்வளோ ஈஸியாக எதுவும் வெளியில் போவாங்க, டக்குன்னு வெளியில் போனாலும் நம்ம உள்ளே வர சொன்னால் டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் வைக்கோல் போட்டிருக்கேன், எதுக்குன்னா இன்கேஸ் முட்டை கிட்டே இட்டுச்சுன்னா அதில் ரோல் ஆகி உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த பொட்டை இதில் இருக்குது. இதுக்கு சேவல் வேணும் போது நான் அப்பப்போ சேவல் கூட போட்டுட்டு இந்த பொட்டையை வந்து இதில் விட்டுருவேன். இந்த கேஜில் இந்த பொட்டை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோழி, இந்த பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சேவல் இந்த மாதிரி பொட்டெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நல்ல நாட்டுக்கோழி இது, எதுக்கு வச்சுருக்கேன்னா நான் சண்டைக்கோழி முட்டைலாம் நம்ம அவியம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அதேமாதிரி இந்த சேவலும், இந்த சேவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சேவல் இந்த மாதிரி இப்போ நிறையா இங்கே இருக்கிறது இல்லை சென்னையில், ஸோ அதனால் இதை ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொண்டு வரலான்னு வச்சுருக்கேன். இதில் தான் முட்டை வைக்கும். அதேமாதிரி பெரிய இதில் தண்ணி வச்சுருக்கேன். கீரையும் அப்படி கீழே போடுறேன். இது இன்னும் இந்த தலையை இதில் வெளியில் விட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், பட் இது தலையை வெளியே விட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சா கீழே இருக்க சேவல் கூட சண்டை போடும். நம்மக்கிட்ட இந்த தும்மர் சேவல் இருக்குது, நல்ல சேவல், ஒரு கண்ணு தான் சண்டையில் ஒரு கண்ணு போயிடுச்சு. நல்ல சேவல். ஜியா மேலே வந்திருக்காங்க. ஜியா ஹாய், கோழி தீனி போடுறியா? ஸோ அதேமாதிரி ஒரு இப்போது இது தீனி போடுறோம், ஒரு பெரிய பொட்டை கோழி இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கோம். அதனால் கொஞ்சம் தூரம் தூரமாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டுருந்தோம். ஸோ அப்போ சண்டை போடாமல் எல்லாம் ஈக்குவலாக சாப்பிட்டுக்கோம். இது ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பப்பாளி பழம் நான் தான் போடுறேன், கிலோ 20 ரூபா இந்த பப்பாளி பழம். கோயம்பேட்டிலேருந்து வாங்கினது நம்ம பரமேஷ் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. நான் ரெகுலராக சாட்டர்டே கோயம்பேட்டிலேருந்து வாங்குவேன். க்ளோஸ் பண்ணிடும், இல்லைனா வெளியில் வந்து சண்டை போட்டிருக்கோம். ஓகே, முட்டை எதாவது இருக்கான்னு பார்ப்போம். முட்டை எதாவது இல்லை, இல்லை இங்கே இருக்கான்னு பார்ப்போம். அங்கங்கே நான் இந்த மாதிரி ட்ரேலாம் போட்டு முட்டை வைக்கிறதுக்காக வைக்கோல்லாம் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி சைட்லேயும் வச்சுருக்கேன். திங்க் அப்பா வந்து முட்டைலாம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். முட்டை இல்லைங்க, ஊற்றி பார்க்கலாம் அதை உள்ளே இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பையில் வைக்கோல் போட்டுச்சுருக்கேன், அதை பாருங்கள் முட்டை எடுத்துக்காக செஞ்சு வச்சுருக்கேன் அழகாக. அதே மாதிரி பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ நான் தண்ணி இமீடியட்டாக அதை ஃபுல் பண்ணி வைக்கணும். 2-3 பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஜி அவனுக்கு கோழி பிடிக்குமா பிடிக்காதா? தரேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாபா. ஸோ இப்போ இது வந்து அதேமாதிரி இங்கே காக்டெயில் சிக்கான காக்டெயிலாம் இங்கே வச்சுருக்கேன் ஒரு ஓரமாக.
இந்த கேஜில் நான் போடல, போட்டுற கோழி வந்து கொஞ்சம் நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம தீனி போடாமல் விட்டால் அது முட்டையை உடச்சி சாப்பிட்றோம். அதனால் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இதுலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை எனக்கு கிடைக்கும். இங்கே எல்லாமே ஒரே டைம் லே பண்ணால் அப்படி இல்லைன்னா டெய்லி ரெண்டு முட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சில கோழி வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கோழி முட்டை இருக்கும், அது மற்ற கோழி ரெஸ்ட்டில் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக முட்டை இருக்கும், 30 நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 30 முட்டை கிடைக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம், குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டை, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்லாம். என்ன வேணும் சியா? பாபா எடுக்கிறியா? பாபா வேண்டியதா? பாபா எடு, அப்படியே பிடி பாபா, பிடி பாபா, வர ஹாய் பாபா, எடு பாபா, எடு பாபா, எடு பாபா, எடு சியா, பாபா தெரியறா, தர 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 பாபா, கம்மி கோழி தெரியதா பாபா, தெரியனா தெரியதா கோழி முட்டை சாப்பிட போறியா? கோழி முட்டை இல்லையா? அழகா கையில வச்சு எப்படி இடு அழகா? அப்படியே பிடி, அப்படியே பிடி, அப்படியே பிடி கோழி. போடலாமா வீடியோ? போடலாமா நெட்ல? மறைக்கூடாதுமா, அழகா அடி கையில பிடிமா. சரி சரி சரி, இந்த பாபா எடு. இந்த மாதிரி நம்ம பேர்ட்ஸ்லேருந்து வர வேஸ்ட்டும் நம்ம கோழிக்கு தான் போடுவோம். நம்மகிட்ட பேர்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எல்லாம் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, காக்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெரிய ஷெட்டில் நம்மள்கிட்ட காக்டெயில்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து கீழே விட்டால் ஒன்றா விட்டால் சண்டை போட்டுக்கும். சண்டை கோழியாக தான் ப்ராப்ளம், நாட்டுக்கோழினா ஓரளவுக்கு சண்டை போடாமல் இருக்கும். சண்டை கோழி ஜாவா போட்ட நல்ல தும்மர் சேவலது. சண்டையில் ஒரு கண்ணு போயிடுச்சு ரைட்டு, நல்லா ப்ரீடிங்காக வச்சுருக்கேன், காலில் முள் அறுத்தாச்சு. நைட் ஆனால் இந்த கேஜை மூடிடும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி பச்சை துணிலாம் கட்டி வச்சுருக்கு. இதில் ஒரு பேர் ப்ரீடிங்கு, மேல் கொடுத்துட்டேன் நான், ஃபீமேல் முட்டை வச்சுட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. கோழிங்க நம்ம மாடியில் வளர்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோழிங்களுக்கு, ஏன்னா நேச்சுரலாக இருக்க அந்த ஃபீல் அதுங்களுக்கு வராது. அது மாதிரி இதில் தொட்டியிலலாம் மண் கொட்டியிருக்கோம், ஸோ அப்பப்போ இதில் வந்து எல்லாம் அந்த மண் குழியெல்லாம் பண்ணோம், அதுக்காக இதை வச்சுருக்கு. இதில் நிறையா மண் புழு அதெல்லாம் இருக்கும், அந்த நேச்சுரல் ஃபீல் என்னால் கொடுக்க முடியாது. பட் ஆனால் என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் மண்ணெலாம் போட்டு அந்த கோழிங்களை இதில் மண் குழியல் அதுங்க கொஞ்சம் எப்பவுமே வந்து காலில் அந்த மாதிரி சீச்சி சீச்சி சாப்பிடுங்க. ஸோ அதுக்காக இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கு. கோழி வச்சுருந்தா செடியெலாம் கொஞ்சம் வைக்க முடியாது, செடியெல்லாம் அதுங்க சாப்பிட்றோம். அதேமாதிரி இந்த கருப்பூர வள்ளிலாம் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து போடலாம், பேர்ட்ஸுங்க கோழிங்க சாப்பிடும், கோல்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கோழிலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்திங்க, காக்டெயிலாம் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கோழி வந்து ரொம்ப அது சாப்பிட சாப்பிட அந்த வந்து பூப் மோஷன் வந்து போயிட்டே இருக்கும், அதனால் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது. அதனால் ரொம்ப நிறைய கோழி வந்து இப்போ நம்மள்கிட்ட இடம் இருக்குது, அது மேயறதுக்கு இடம் இருக்குதுன்னா நம்ம ரொம்ப வளர்க்கணும். நம்மள்கிட்ட இடம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கணும், மாடி மேலாம் வச்சுருந்தா டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். முட்டை எடுக்கிறதுக்காக இதை இந்த மாதிரி டோர் பண்ணி வச்சுருக்கு. நான் ஒரு மதியானமாக பார்த்த முட்டை இல்லை, இப்போ ஒரு 4 மணி ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் மாடியில் வந்து ஒரு 2 கோழி ஒரு சேவல் வளர்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக முட்டைக்கு யூஸ் ஆகும். முட்டை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற முட்டையோட இந்த முட்டை கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் நம்ம.
ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சி மாடியில் ஏதாச்சும் இடம் இருந்தால் கண்டிப்பாக வளர்க்கலாம் நீங்கள். அதேமாதிரி இங்கே மாடியில் திறந்துட்டால் பக்கத்து மாடிக்கெலாம் கூட போவோம் கோழி, அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வந்துடும் கூப்பிட்டோன்னே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூங்க.